नमस्ते बच्चों, सबको नमस्कार, राम राम। ओके, इनके नाम पाकपोना प्रवीण उत्तराधल पेपर थ्री संक्षिप्तिकरण अब समरे वो प्रेसी राइटिंग अलग समरेसेशन अब पेपर थ्री क्वेश्चन नंबर सिक्स निम्नलिखित गद्यांश को संक्षिप्त में लिखिए और पैराग्राफ कुत्तुवांगे नम्म प्रेसी राइटिंग पड़नों वन थर्ड आगे एलो पत ना पाकपो रूल्स अंड रेगुलेशन्स पता चिन्ह नोट उ ना कुछ टेन मार्क्स अभी इंपार्टेंट ओके पापो संक्षिप्तिकरण अब समरेसन सोल्रा संक्षेपन अब सार लेखन अब इनकूड़ा तुल्यमा प्रेसी राइटिंग तुल्यमाण नम्बर रोम विलावरिया कुटा नम शी तुल्यमा सार लेखन अब अलग संक्षिप्तिकरण अब इत वो क्रिटिकल प्रेसी राइटिंग अब सब पे वो समरेसिंग अब ओके परिभाषा इतना डेफिनेशन अब पाता विस्तार से कही गई बात को संक्षेप में कहना एक कला है அதாவது ரொம்ப ரொம்ப டீடைலாக சொன்ன ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறது வந்து ஒரு ஆர்ட், ஆக்சுவலாக அது ஒரு கலை. அதாவது இஸ் கலாமே தக்ஷதா பிராப்த் கர்னேக்கேலியே சதத் அபியாஸ்கி அவசியகதா ஹோத்தி ஹே. இதில் நம்ம நல்ல ப்ரொஃபிஷியன்சி ஆகணும்னா நல்ல நல்ல ஃபஸ்ட் க்ளாஸாக செய்யணும்னு சொன்னோம்னா நமக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் வந்து அவசியம். கிசி லம்பே விவரன் லேக் அல்லது நிபந்த் ஆதிக்கோ சங்கிப்து கர்னேக்கோ சங்கிப்திகரன் கேத்தேன். அதாவது ஒரு பெரிய லம்பே லேக்னா ஒரு பெரிய ட்ரா இதற்கு பேராகிராஃப் இருக்குது அல்லது ஒரு பெரிய சம்ம எஸ்ஏ இருக்குது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஷார்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தான் இங்கிலீஷில் வந்து சங்கிப்திகரன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சம்மரைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கோட முக்கிய குண் இல்லை இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்கேலேயே நிம்னலிக்கித் குணோக்கி ஜருவத்தை இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தா அது ஒரு சிக்ஸ் கேரக்டர்ஸ் இது பண்ணியிருக்காங்க, சீரியலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றா. பூர்ணத்தா, அதாவது கம்ப்ளீட்னஸ், அதாவது நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறது பேராகிராஃபை சுருக்கி எழுதுகிறோம் அப்படின்பொழுது அதில் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது, பூர்ணத்தா இருக்கணும் ஒரு அதுதான் அதை வந்து பூர்ணத்தானா கம்ப்ளீட்னஸ் இருக்கணும். அதுக்கடுத்தது சங்க்ஷிப்தா, அதாவது கன்சைஸ்னஸ்ஸும் இருக்கணும், சுருக்கமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் தேர்ட் சீரீஸ் வந்து கிரமபந்தத்தானா அதாவது கண்டினியூட்டி இருக்கணும், கண்டினியூவேஷன் இருக்கணும். நம்ம வந்து இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லைன் விட்டு நம்ம எடுத்து எழுதி ஒன் தேர்ட் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லைனை விட்டுட்டு ரெண்டு லைன் விட்டு ஒரு லைன் அப்படின்லாம் எழுதி போட்டோம்னா கண்டினியூவேஷனே இருக்காது அதில். ஸோ அந்த கிரமபந்தத்தாக இருக்கணும். அதுக்கடுத்தது ஃபோர்த் வந்து ஸ்பஷ்டதா, கிளாரிட்டி, தெளிவாக இருக்கணும். அதாவது நம்ம தெளிவாக இருக்கணும்னா அது வந்து சரியாக ஒழுங்காக கன்சைஸ் பண்ணால் தான் நான் வந்து அதில் வந்து அந்த இது இருக்கும், தெளிவு இருக்கும் அந்த பேராகிராஃபில். அதுக்கடுத்தது பாஷாக்கி சுத்தத்தா அவர் சரளத்தா, அதாவது பாஷாக்கி சுத்தத்தா அவர் சரளத்தான்னா நம்ம எழுதுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும், க்ளீனாக அதாவது கரெக்டாக இருக்கணும், கரெக்டாகவும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும். சுத்தத்தாக அவர் சரளத்தா எளிமையாக புரிகிற மாதிரியும் இருக்கணும். அதுக்காக வேறு ஒரு டிக்ஷனரி எடுத்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கடுத்தது பிரபாவாத்மகத்தா, அதாவது பிரபாவாத்மகத்தானா நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், எஃபெக்டிவ்னஸ் அது இருக்கணும். ஸோ இந்த ஆறு குணங்கள் வந்து அந்த சங்கிப்திகரனுக்கு வந்து அதாவது சம்மரைசனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் இதெல்லாம். ஓகே, இப்போது சங்கிப்திகரனுக்காக விதி நிர்தேஷ். ஸோ ஓகே, இதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஒரு பேரா அதாவது பேரா வந்து இது சம்மரைசிங் பண்ணோன்னா அதுக்கு நமக்கு தேவையான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். அதாவது அதாவது ரூல்ஸ் நம்பர் ஒன், மூல் கத்யாம்ஸ் கோ தோ தீன் பார் தியான்பூர்வக் படுஜாய். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் பேப்பர் கிடச்ச உடனே அந்த மூல் கத்தியாம்சம் இருக்கு இல்லையா, அந்த மெயின் பேராகிராஃப் அதை வந்து நம்ம வந்து ரெண்டு மூணு முறை கவனமாக படிக்கணும். கட்டின் சப்தங்கோ அர்த்து எதி ஆப்கோ ஜாத் நகி ஹோ நகி ஹே தோ கம்சே கம் உன்கா
ஆஷாய் ஜான்னேக்கா பிரயத்னக்கரே. அதாவது உங்களுக்கு நல்லா அதை வந்து கரெக்டான மீனிங் வந்து புரியுதான்னு பார்க்கணும். சப்போஸ் ஏதாவது வேர்டு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, உங்களுக்கு மீனிங் தெரியலைன்னா அது அதுக்கு நியரஸ்டாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம நியரஸ்ட் மீனிங்காவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எஹ் அநேக் பார் படினே பர் ஹி சம்பவ, இது எப்போ பாசிபிள் ஆகும் அப்படின்னா நம்ம அந்த பேராகிராஃபை அகைன் அண்ட் அகைன் நம்ம திரும்ப திரும்ப நிறைய முறை படித்தோம்னா அது வந்து இது வந்து இந்த ஈஸியாக இருக்கும், நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மூல் விச்சாரியா பாவத்துக்கு பவுச்சினேக்கா பிரயத்ன கதை. மூல் விச்சார்னா அந்த பேராகிராஃபோட மெயின் என்ன, ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து அந்த பாவ் அதனோட மெயின் அது இருக்கு இல்லையா சோர்ஸ் அது வரைக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அது அதுக்கடுத்தது சீரியல் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா மூல் விச்சாரியா பாவ சமஜ்லேனே பர் உன் ஷப்து வாக்கிய அத்தவா வாக்கிய கண்டுங்கோ ரேகாங்கித் கரேன். அதாவது நம்ம வந்து என்ன சோர்ஸ் அப்படின்றத மூல் என்ன அந்த மெயின் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சிட்டோம். சமஜ்லேனே பர் அந்த வேர்ட்ஸு அந்த சென்டென்ஸு அது கீழே நம்ம என்ன பண்ணோன்னா ரேகாங்கித்னா அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் அந்த லைன்ஸு அதெல்லாம் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஜின்கா மூல் விசார்ஸு சீதா சம்பந்த, அதாவது அந்த வேர்ட்ஸு அந்த சென்டென்ஸை வந்து மூல் விசார் அந்த பேராகிராஃபோட மெயின் உத்தேசம் இருக்கு இல்லையா மெயின் அந்த எய்ம் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற அந்த வேர்ட்ஸுங்களை அந்த சென்டென்ஸை வந்து நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். தியான் ரஹே கோய் பி மூல் பாத்து சூட்டின பாயேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த பேராகிராஃபோட மெயினான விஷயங்கள் எதுவுமே வந்து மிஸ் ஆகக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். சீரியல் நம்பர் த்ரீ பார்ப்போம். அதாவது இன் ரேகாங்கித் பங்க்தியும் கோ காகஜ் பர் லிக்லே, அதாவது நம்ம எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணமோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக தான் பண்ணிப்போம், எது இம்பார்ட்டண்ட்டோ அதை தான் அந்த வேர்ட்ஸையும் அந்த சென்டென்ஸும் நம்ம அண்டர்லைன் பண்ணிப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஒரு பேப்பரில் வந்து நம்ம என்ன பண்ணோம் எழுதிக்கணும். ஏக் பார் சாரா மசோதா ஃபிர் படிஜாய் அவர் தேக்கலேன், அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணோம் அந்த நம்ம எழுதி எழுதணும் இல்லையா அந்த மசோதா அப்படின்னு அந்த அந்த டிராஃப்ட்டு அந்த அதாவது மசோதானா ஆக்சுவலாக பில்லு இந்த இடத்துல வந்து டிராஃப்ட் அந்த ரஃப் டிராஃப்ட் இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து நம்ம ரஃபாக எழுதுனா இன்னொரு முறை நல்லா படித்து பார்க்கணும் பார்க்கணும். அப்புறம் கோயில் முக்கிய விச்சார் சூட்டோ நை கயா, ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயம் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சா அப்படின்றத நம்ம ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் வெரிஃபை பண்ணிக்கணும். சீரியல் நம்பர் ஃபோர் வந்து இன் சங்கேத் பிந்துவோம், அதாவது இந்த சங்கேத் பிந்து அப்படின்னா கைடு பாயிண்ட்ஸ், ஏதாவது இந்த பாயிண்ட்டு இந்த இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் அண்டு ஃப்ரீ சென்டென்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதாவது ப்ரேசி ரைட்டிங் பண்ண போகிறோம் இல்லையா, அதாவது என்ன சொல்கிறது அந்த சம்மரைசிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த கைடு பாயிண்ட்ஸை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணணும். சஹாயத்தாசு பிராரூப்பு தயார்க்கிறேன், அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அதை வச்சு ஒரு ஃபார்மெட் அதாவது ஒரு திரும்ப ஒரு டிராஃப்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அகைன் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிக்கிறோம். ப்ராரூப் அதாவது ப்ராரூப்னது டிராஃப்ட்டு அது ஒரு ஃபார்மெட் அது நம்ம எது கன்சைஸ் எப்படி பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம ஒரு முறை எழுதிக்கிறோம். அப்போ தயார் கருத்தை சமய இன் பாத்தோங்கோ தியான் ரக்னா, அப்போ நம்ம வந்து திரும்ப அந்த டிராஃப்ட் நம்ம செகண்ட் டைம் பண்ணுறோம் இல்லையா அப்போ வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம மனசில் வைக்கணும் எதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் அப்படின்றது இப்போ ஒரு கொடுத்துருக்காங்க. அதாவது சீரியல் நம்பர் ஃபோரில் வந்து ஒரு நாலு சப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள். அதாவது யதி மூல்மே கொய் அம்ஷ் ப்ரய அதாவது பிரத்யக்ஷ் கதன் கே ரூப்மே ஹே தோ உசே அப்ரத்யக்ஷ் கதா கதன்மே பதில்லை, அதாவது சப்போஸ் டைரக்ட் ஸ்பீச் ஏதாவது வருது வருதுன்னா அதை வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போது இந்த சம்மரைசேஷன் சொன்ன இல்லையா அதாவது ப்ரேசி ரைட்டிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரேசி ரைட்டிங்கில் வந்து நம்ம வந்து டைரக்ட் ஸ்பீச் எழுதக்கூடாது. ஸோ இன்டைரக்டாக அதை மாற்றிக்கணும், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அதை நம்ம மாற்றணும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பிரதம தத்தா த்வித்திய புருஷ் வாலே கதன் அந்நிய புருஷ்மே பதில்னே, அதாவது ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா அதை வந்து நம்ம தேர்ட் பர்சனாக மாற்றிக்கணும், அதாவது மைன்னு வந்ததுன்னா அதை வே ஏ அப்படின்னு மாற்றிக்கணும். அதாவது மைசே ஷுரு ஹோனே வாலே கதன்கோ வேமே பதில்னே, அதாவது மைன்னா நான் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா அதை வந்து அவர்கள் அப்படின்னு அதாவது ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் இருக்கிறத வந்து நம்ம தேர்ட் பர்சனாக மாற்றிக்கணும். அதுக்கடுத்தது வர்த்தமான் ததா பவிஷ்யகால் வாலே கதன்கோ பூத்காலமே பரிவர்த்தித் கரேன், அதாவது அதாவது ப்ரெசன்ட் டென்ஸு ஃப்யூச்சர் டென்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸாக மாற்றிக்கணும்.
ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம எழுதுகிற அந்த பிரேசி ரைட்டிங் வந்து முழுக்க முழுக்க தேர்ட் பர்சனாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பாஸ்ட் டென்ஸாகவும் இருக்கணும், அதே சமயம் இன்டைரக்ட் ஸ்பீச்சாகவும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம அந்த டிராஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம மெயினாக டிராஃப்ட்டை வந்து நம்ம அகைன் நம்ம இது பண்ணுறோம்ல, அந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம திரும்ப வந்து ஃப்ரெஷ் பண்ணும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து சீரியல் நம்பர் ஃபைவ் வந்து அந்த ப்ராரூப் தயார் ஹோஜானே பர் உசே புன படே, அதாவது இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஒரு ப்ராரூப் அதாவது ஃபார்மேட் நம்ம ரெடி பண்ணிக்கணும், நம்ம பிரேசி ரைட்டிங்கோட ஃபார்மேட் நம்ம ரெடி பண்ணிக்கணும், டிராஃப்ட் ரெடி பண்ணிக்கணும்னா அதை வந்து புன படே அப்படின்னா திரும்பவும் அதை படிக்கணும். டேகே கோயி விசார் சூட்டோ நகையா, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் ரொம்ப ஏதாவது முக்கியமாக சொல்ல வேண்டியது ஏதாவது மிஸ் ஆகிடுச்சா இல்லை நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோமா அதே பார்த்துக்கணும். அத்தவா கிசி விசார்க்கு புனராவருத்தி தோ நெய்வா, இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப எழுதியிருப்போம். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ வந்து பிரேசி ரைட்டிங்னா அந்த சுருக்கி தான் எழுத போகிறோம் இல்லையா, பேராகிராஃப் சுருக்க போகிறோம். அப்போ நம்ம வந்து ரிப்பீட்டேஷன் டபுளிங் ட்ரிப்ளிங்லாம் ஆச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் ஆகும் பேராகிராஃப். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து நம்ம பண்ணோம் ஏதாவது ப்ராவருத்தி அதாவது ரிப்பீட்டேஷன் எங்கே தான் வந்திருக்கா அப்படின்னு பார்த்து அது மாதிரி இருந்ததுன்னா அதையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், அதை ரைட் ஆஃப் பண்ணிடணும். அது அதுக்கடுத்தது சப்த சங்கியா தேக்கே யதி ஏக் திஹாயி சே அதிக் சப்தத்தோ குச்சி நிகால்னேக்கா பிரயத்ன கரு, அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணோம் சப்த திஹாயின்னா இப்போ நம்ம வந்து அந்த நம்ம இப்போ இது பண்ணோம் இல்லையா கண் அதாவது பிரேசி ரைட்டிங்காக டிராஃப்ட் ரெடி பண்ணோம்னா அதை வந்து கவுண்ட் பண்ணிடணும், வேர்ட்ஸ் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்து அது ரியல் அந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லை அதுலேருந்து ஒன் தேர்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அதையும் பார்த்து செக் பண்ணிக்கணும், அதில் 150 இருந்ததுன்னா நம்ம எழுதுகிற பேரா பிரேசி ரைட்டிங் வந்து 50 தான் இருக்கணும், வேர்ட்ஸ் தான் 50 வேர்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணோம் இது இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம இப்போ எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது ஒன் தேர்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும், மெயின் பேராகிராஃபோட நம்ம எழுதின டிராஃப்ட் வந்து ஒன் தேர்ட் இருக்கான்னு பார்த்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து சீரியல் நம்பர் என்னென்னா ஜப் ஆப் ப்ராரூப் சே சந்துஷ்ட் ஹோஜாய், நீங்கள் டிராஃப்ட் எழுதினீங்க நீங்கள் அதை சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்க உங்களுக்கு முழு திருப்தி ஆகிடுச்சு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்கி பாஷா ஒரு வியாக்கரன் சம்பந்தி ஆ சுத்தியோம் பர் விசாக்கரு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம லாங்குவேஜ் இப்போ நம்ம டிராஃப்ட் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து லாங்குவேஜ் சரியான லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கோமா, இப்போ நம்ம டஃப்பான வேர்ட்ஸ்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம், அதாவது டு சேஞ்ச் த ஃப்ரேசியாலஜி ஆஃப் த அதாவது பேரா பேராகிராஃப் வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் மீனிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது உள்ள நம்ம வந்து அந்த ஃப்ரேசியாலஜி அந்த வேர்ட்ஸ் லாங்குவேஜ் எல்லாம் மாற்றிருப்போம், வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றிருப்போம். ஸோ அது வந்து ஆனால் மீனிங் சேஞ்ச் ஆகாத மாதிரி மாற்றிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஒரு முறை செக் பண்ணிக்கணும், அதாவது அசுத்தி அப்படின்னா என்னது இன்அக்யூரசி, ஏதாவது சரியில்லாத வேர்ட்ஸ் நம்ம போட்டிருந்தோம்னா அந்த வேர்ட்ஸ்க்கு கரெக்டான வேர்ட்ஸ் அக்யூரேட் வேர்டாக நம்ம வேறு வேர்டு நம்ம அதை போட்டு ரெடி பண்ணிக்கணும். ஜஹாந்தக் சம்பவோ அதாவது சோட்டே வாக்கிய பனாயே, எவ்வளோ பாசிபிளோ அவ்வளோக்கு அவ்வளோ சின்ன சின்ன ஸ்மால் சென்டென்ஸை நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் கத்யாம்ஸ் அதாவது ஒரிஜினல் பேசேஜ் பார்க்கணும், பின்ன சப்தாவலிக்கா உபயோகிக்கிறேன் அதாவது ஒரிஜினல் பேசேஜில் எந்த வேர்ட்ஸ் போடுறாங்களோ அந்த வேர்ட்ஸே போடாத ஈக்குவலண்ட்டாக, அதான் நான் சொன்னேன்ல சேஞ்ச் த ஃப்ரேசியாலஜி ஃப்ரேசியாலஜி வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் மீனிங், நம்ம வந்து வேர்ட் லாங்குவேஜ் அந்த வேர்டிங்ஸ் மாற்றுறோம் பட்டு மீனிங் மாற்றாத மாற்றணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரிஜினல் பேசேஜில் என்ன சப்தாவளி என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்காங்களோ அதை வந்து உபயோகம் பண்ணாத பின்ன சப்தாவளிக்காக உபயோகிக்கிறேன் வேறு ஒரு சப்தங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து சீரியல் நம்பர் செவன் வந்து அபு சங்ஷோதித் ப்ராரூப் அதாவது ரிவைஸ்டு அந்த டிராஃப்ட் அந்த சங்ஷோதித் ப்ராரூப்பில் வந்து புன சாஃப் சாஃப் காகஜ் பர் லிக்கேன், திரும்பவும் ஒரு நம்ம என்ன பண்ணோம் தேர்ட் டைம் வந்து அதை என்ன பண்ணோம் ஒரு காகஜ் ஒரு காகிதத்தை எடுத்து அதில் வந்து ஃப்ரெஷ் பண்ணி எழுதணும். யஹ் அந்திம் ப்ராரூப் படுக்கர் ஷீர்ஷக் பர் விசார்க்கரேன், இதுதான் கடைசி ஃபைனல் டிராஃப்டிங் இது தான், அதாவது இது எல்லாமே நம்ம வந்து மூணாவது முறை எழுதுறோம் இல்லையா டிராஃப்ட்டு, ஸோ இது வந்து கரெக்ட் இதான் ஃபைனல் பண்ணியாச்சு இதை அதில் வந்து நல்லா படித்து பார்த்து அதுக்கு வந்து சூட்டபிள் டைட்டில் வந்து நம்ம கொடுக்கணும் அதுக்கு அந்த பேராக்கு அவர் சங்கிப்துஸாக அந்த சீர்ஷக் அந்த டைட்டில் கூட எப்படி இருக்கணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும், டைட்டில் நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப பெருசாக வச்சுக்கூடாது. ஜோ சம்பூர்ண சங்கிப்த் அம்ஷ்கி சமக்ருதா அவர் மூல் விசார்க்கோ செமேட்டா ஹோ, அதாவது கரெக்டாக அந்த பேராகிராஃபு சூட்டபுளான ஒரு டைட்டில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சுட்டு இஸ் அந்திம் ப்ராரூப்கோ பாயும் ஊர் லிக்தேன், அதாவது அந்த நம்ம எழுதுறோம் இல்லையா பிரேசி ரைட்டிங் பண்ணிட்டோம் இல்லையா அது 150 வேர்ட்ஸாக இருந்தால் அது 150 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு பேராக நம்ம பிரேசி பண்ணிட்டோம். ஸோ அதனோட
பாட்டம் லெஃப்ட் கார்னரில் நம்ம இந்த டைட்டில் எழுதணும், சீர்சக் அதாவது டைட்டில் அப்படின்னு போட்டுட்டு இந்த நம்ம ஸ்வீட் அண்ட் ஸ்டார்ட்டாக ஒரு டைட்டில் ஒன்று அங்கே எழுதிடணும். அதாவது அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் அந்திம் பிராரூப்கே பாயி ஊர்லிக்கே, லெஃப்ட் சைடில் தான் எழுதணும். அதாவது அந்த பேராகிராஃபோட லெஃப்ட் சைடு பாட்டமில், நம்ம இல்லைன்னா நம்ம அதாவது அந்த பேராகிராஃபோட மேலே கூட, அதாவது என்ன சொல்கிறது, மிடில் ஆஃப் த அதாவது இந்த டாப் போர்ஷன் ஆஃப் த பேராகிராஃபும் எழுதலாம். இல்லைன்னா இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறேன்னா, பாட்டம் ஆஃப் த பேராகிராஃப், அதான் நம்ம கன்ஸ் பிரேசி பண்ணிட்ட பிறகு அந்த பேராகிராஃபோட பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இந்த டைட்டில் எழுதணும் அப்படின்றாங்க. ஓகே, பஸ் ஆப்கா சம்சித்துக்கரன் தயார் ஹோகையா, இப்போ வந்து உங்களோட பிரேசி வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்போது சம்சித்துக்கரன் வந்து தீர்க அபியாஸ் சாத்தாக, அதாவது இப்போ ஆக்சுவலாக பிரேசி ரைட்டிங் சொல்கிறது வந்து இது வந்து சாதாரணமாக செய்ய முடியாது, இதுக்கு வந்து தீர்க அபியாஸ் அப்படின்னு ரொம்ப லாங் ப்ராக்டிஸ் வேணும் இதுக்கு. அப்போது தஸ் பீஸ் பார் யதி ஆப் உபர்யுக்த் சித்தாந்தோங்கோ கட்டோர்த்தா பூர்வக் பாலன் அதாவது கர்த்தே ஹுயே அபியாஸ் கரேங்கே தோ சங்க்ஷேபன்மே ஆப்கோ தனிக் பி கட்டினாயி நே ஹோகி அப்படின்னு சொல்கிறான். அதாவது நாம் வந்து இந்த என்ன பண்ணோன்னா, ஒரு 10-20 முறை நம்ம என்ன பண்ணணும், அகெயின் அண்ட் அகெயின் வந்து இந்த இப்போ மேலே நம்ம நிறைய ப்ரின்சிபிள்ஸ்லாம் சொல்லியிருக்கலாம், அதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அந்த அபோவ் ப்ரின்சிபிள்ஸோட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதாவது கட்டோரத்தா பூர்வக்னா ரொம்ப கடினமான முறையில் நீங்கள் அதை வந்து தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, பாலன் கர்த்தேவே அபியாஸ் கரீங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, சங்க்ஷேபன் அப்படின்றது அதாவது சம்மரைசிங் அப்படின்றது வந்து ஆப்கோ தனிக் பி கட்னாயி நேகோகா நேகோகினா அதில் வந்து கஷ்டம் இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு 10-20 முறை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து ஒரு லாங் ப்ராக்டிஸ், ஒரு லாங் ப்ராக்டிஸ் தேவைப்படும் இதுக்கு. ஓகே, இப்போ வந்து உத்கிருஷ்ட சங்க்ஷிப்கரன்கே நிஷேத், அதாவது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸலண்ட் சம்மரைசிங் அதாவது பிரேசி ரைட்டிங் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம எதெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணணும், எதெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணணும், எதெல்லாம் தவிர்த்தா நம்ம வந்து சரியான ஒரு சங்க்ஷிப்கரன் பண்ண முடியும் அப்படின்றது பார்ப்போம். அதாவது அச்சே சம்ஷிப்துக்கரன் சரியான ஒரு நல்ல அதாவது சம்மரைசிங் பண்ணணும்னா, நிம்னலிகித்ஸே பச்சே, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அதாவது ப்ராஹிபைட் பண்ணுறதுன்னா என்னது, நிஷேத் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும். தவிர்த்தால் தான் நம்ம ஒரு நல்ல ஒரு கன்செப்ஷன் ப்ரீசி ரைட்டிங் பண்ண முடியும். என்னென்னா, அதாவது அதிக் விஸ்தார்ஸே பச்சே, ரொம்ப டீட்டெயிலாக எழுதுறதுன்றது இருக்கக்கூடாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஷார்ட்கட்டாக தான் எழுதணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து பிரத்யக்ஷ கத்தன் வந்து சே பச்சே, டைரக்ட் ஸ்பீச் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், ஏற்கனவே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான் எழுதணும். அதுக்கடுத்து பிரதம ரூப்பு ததா மத்தியம் ரூப்பு யா வந்து த்வித்திய ரூப் கத்தன் சே பச்சே, ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் இருக்கக்கூடாது, நம்ம தேர்ட் பர்சனில் தான் எழுதணும். ஓகே, ஃபோர்த் ஒன் வந்து கட்டின் சப்தோங்கே பிரயோக் சேன் பச்சே, ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, சிம்பிளாக இருக்கிற அந்த அதாவது நான் சேஞ்ச் த பிரேசியாலஜி வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் மீனிங் சொன்னேன், அதாவது வேறு ஒரு வேர்டை போட்டு அதே மீனிங் மாறாத வேறு வேர்டு போட சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் அந்த வேர்டு வந்து டஃப்பான வேர்டாக இருக்கக்கூடாது, அதுக்காக டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுற மாதிரி எழுதக்கூடாது. ஸோ கட்டின் சப்துக்கும் பிரயோக்ஸே பச்சேன், கஷ்டமான வேர்ட்ஸ்லாம் போட்டு எழுதாது, யாரும் படித்தா புரியாத மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணாது. அப்புறம் மூல் கத்தியாம்ஸ் மே, அதாவது பிரயுக்த் சப்து, மூல் கத்தியாம்ஸ் மே பிரயுக்த் சப்து வாக்கிய முகாவரே ஆதிசே பச்சே, அதில் நிறைய இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்குற பேராகிராஃபில் ஏகப்பட்ட பழமொழிகள் இந்த மரபு சொற்கள் இதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்ம எழுத தேவையில்லை, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது வியக்திகத்து விசாரம் சே பச்சே, வியக்திகத்து விசாரம்னா அந்த பேராகிராஃபை பற்றி உன்னோட பர்சனல் இன்டென்ஷன் இருக்கும் இல்லையா, பர்சனல் தாட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீ இந்த இடத்துல கன்செப்ஷன் இது என்னது பிரேஸ் ரைட்டிங்கில் நீ சொல்லிட்டுருக்கூடாது, உன்னோட பர்சனல் அந்த தாட்ஸை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ அதே நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா மெயினில் என்ன இருக்குதோ அதே தான் நீ வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது வந்து ஆஷுட்டு பாஷாஸே பச்சேன், நல்ல லாங்குவேஜை யூஸ் பண்ணணும், அக்யூரேட்டான அக்யூரசி இருக்கணும் அதில். அதுக்கடுத்தது புனராவிருத்திசே பச்சேன், ரிப்பிட்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது, ரிப்பிட்டேஷன் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் படே ஷீ சக்ஸே பச்சேன், டைட்டில் பெருசாக கொடுக்கக்கூடாது, சின்னதாக கொடுக்கணும். ஓகே, சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ.